ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு யம்மியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. நான் ட்ரை பண்ணும்போது ஒரு ஹெவி பாட்டமில் ஒரு கடாய், இல்லைனா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் ஜாதிபத்ரி, கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸ்டார் அனாஸ் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறமா நாலு போல வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். இதுக்கு ஒரு கப் போல் ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. நான் இன்னைக்கு ஜீரக சம்பா யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல புதினா, கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்கிட்ட பூண்டு, இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த விழுது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட சிகப்பு மிளகாய் தூளும் 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இதோட இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு 2 போல தக்காளி பழம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் போல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் புளிக்காத கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நமக்கு சுருண்டு நல்லா மேஷியா வெந்து வரணும். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு சுருண்டு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 1 பாக்கெட் போல மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதக்கி விடலாம். இதுலேருந்து நீர் வேற வெளியில் வரும், ஸோ அதனால நம்ம கொஞ்சம் போல தண்ணி சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். இதில் கொஞ்சம் போல நான் சோயா ஆட் பண்ணுறேன், என்னோட குட்டீஸ்க்கு சோயா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்ச மிக்சி கப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதோட ஜூஸையும் நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா கொதி வந்த பிறகு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுல உப்பு காரம் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 20 நிமிஷம் போல ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் போல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். எஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு டெலிஷியஸான ரொம்ப டேஸ்டியான யம்மியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் ட்ரை பண்ண முடியும், பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணலாம். Enjoy the recipe. Thanks for watching.